இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ட்ரைபேட் ஆர்டர் போட்டிருந்தோம், அது நம்மளை தேடி வந்துருச்சு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் போட்ட ட்ரைபேட் வந்துருச்சு, அட்ரஸ் எங்களுக்கு சரியாக தெரியலைங்க எங்கேன்னு கேட்டாங்க. இப்போ தான் அட்ரஸ் சொல்லியிருக்கேன், அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்தவுடனே போயிட்டு நம்ம அதை வாங்கிட்டு ஒரு அன்பாக்சிங்கை போட்டு இனி வர போகிற வீடியோவில் எல்லாமே அந்த ட்ரைபேட் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க போயிட்டு நம்ம அப்படியே வெளியே நிற்போம், ஏன்னா அவங்களுக்கு அட்ரஸ் தெரியலன்னு சொன்னாங்க. வெளியே போயிட்டு நிற்போம், கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணுவாங்க. கரெக்டாக நான் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு லேண்ட்மார்க் சொல்லியிருக்கேன், அங்கே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் போயிட்டு அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு அப்படியே ஒரு அன்பாக்ஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அடித்து பிடிச்சி ட்ரைபேட் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நாளாகவே ஆசைப்பட்டுருந்தோம். ஏன்னா நம்ம கையில் வச்சு வீடியோ எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி தெரியுதுங்களா, சேக்னஸ் அதிகமாகவே இருக்குது. சரி, சேக்னஸை குறைக்கிறதுக்காக கண்டிப்பாக ஒரு ட்ரைபேட் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபோட்டோஸ் அதிகமாகவே எடுப்பேன், அதுக்காக ஒரு ட்ரைபேட் வாங்கினா பெஸ்ட்டாகவே இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மொபைலை எடுத்த சாம்சங் கேலக்ஸி S20 இதோட ஃபுல் ரிவ்யூ போட்டிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் தரேன். வீடியோ குவாலிட்டி அதிகமாகணும்னு சொல்லிட்டு இந்த மொபைலே வாங்கினேன். சரி, மொபைலை வாங்கி வச்சு கொஞ்சம் தரமாக வீடியோ இருக்கணுமே சொல்லிட்டு இந்த ட்ரைபேடே வாங்கிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கினேன். ஒரு பெஸ்ட்டான ஒரு 2000 பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் ட்ரைபேடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரைபேடு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் யூடியூப்லேயும் சரி கூகுளையும் சரி நிறையவே தேடி பார்த்துட்டேன். இந்த டிஜிடெக்கோட இந்த ட்ரைபேடு தான் த பெஸ்ட் ட்ரைபேடுன்னு சொன்னாங்க. சரி, அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் போனதுக்கப்புறம் சும்மா தரமாக சம்பவம் செஞ்சிருந்தே சொல்லலாம். இதுவும் பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு தான் வருதுன்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணுவோம். அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இதில் என்ன அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, இன்னும் அன்பாக்சிங் வேறு பண்ணல. தயவு செஞ்சு நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி, அமேசான் ஃப்ளிப்கார்ட் மட்டும் நான் சொல்லலாம், எந்த ஆன்லைன் சைட்டில் போய் வாங்கினாலும் வாங்கும்போது வீட்டில் அப்படின்னா டெலிவரி கொடுத்துருவாங்க, ப்ராடக்ட் வந்துடும். வந்தாலும் உள்ளூரில் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது டேமேஜ் இருந்தால் கூட உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதனால முன்னாடியே நீங்கள் வீடியோன்னு ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட சேஃப்டிக்காக தானே சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஆன்லைனில் வந்து எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, தயவு செஞ்சு ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகாது, கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டு அதை அன்பாக்சிங் பண்ணுவோம். கண்ணுக்கு முன்னாடியே தான் இருக்குது, எப்படா அன்பாக்ஸ் பண்ணுவோன்னு சொல்லவே இருக்குது. உங்களுக்கு பார்த்ததுங்களும் தெரியும், வேறு லெவலில் இருக்குதுங்களா. கொஞ்சம் நம்ம ப்ரொஃபஷ்னலாக வீடியோ இருக்கணுமே சொல்லிட்டு இந்த பெயிண்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். சும்மா கொஞ்சம் மந்த காமிக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, வாங்க அன்பாக்சிங் பண்ணுவோம். ஒரு கையில் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம், கொஞ்சம் அப்படி இப்படி தான் வீடியோ இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் உண்மையிலே தெரியும் உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குதுங்கிறது. ஏன்னா நீங்கள் பார்த்தினாலே தெரியும் பார்சல் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. ஏதோ மேலே ஒரு அட்டை மூட்டு வச்சு ஒட்டி கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று. ஆனால் உள்ளுக்குள்ள எந்த டேமேஜ் ஆகாமல் இருந்தாலே ரொம்ப சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் உள்ளுக்குள்ள எப்படி இருக்குதுன்னு. அதனால தான் நீங்கள் எது வாங்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க, அதுவும் உங்களோட சேஃப்டிக்கு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் இல்லைடா என்னால் வீடியோலாம் எடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அது உங்களோட இஷ்டம், நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இது வேறு ஒரு கையில் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக. இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த ட்ரைபேட் வாங்கினேன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இனிமேல் வர்ற வீடியோவில் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த கேஜெட் ரிவ்யூலாம் போடலான்னு இருக்கேன். அது பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் நான் ஒருத்தனே உட்காந்து பண்ணணும். அது பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆளை தனியாக இருந்துட்டு இந்த அன்பாக்சிங் பண்ணுறதுல அதுக்காக இந்த ட்ரைபேட் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு வாங்கியாச்சு. இது வேறு லெவல் இருக்குதுங்களா. இது பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் லோடு பார்த்திங்கன்னா ஒரு 5 kg வரைக்கும் தாங்குங்களாம். இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 5.57 feet கொடுத்துருக்காங்க. இதோட ஃபோல்டிங் ஹைட் பார்த்திங்கன்னா 615 mm கொடுத்துருக்காங்க. இதோட டயாமீட்டர் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டயாமீட்டருங்கிறது கீழே இருக்க அந்த ஃபுட்டோட லென்த்துன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அது என்னென்னு தெரியல. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 26.5 mm கொடுத்துருக்காங்க. என்னென்னமோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, அதை பற்றிலாம் ஒன்றும் அந்தளவுக்கு தெரியல. அது பார்த்திங்கன்னா பில்லை தெளிவாக அதுலேயே கொடுத்துட்டாங்க. நான் எங்கடா பில்லே வரலேன்னு பார்த்தேன். பில்லு நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், அதை அப்படியே தூக்கி அந்த சீடு போடுவோம். போட்டுட்டு இது பார்த்திங்கன்னா எத்தனை செக்ஷன்,
மூணு செக்ஷன்ஸ் இருக்கா, அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட லெக்கை தான் சொல்கிறாங்க மூணு செக்ஷனாக வச்சுருக்காங்கன்னு. வேறு பார்த்தீங்கன்னா அதோட வேறு லெவலில் கொடுத்துருக்கானுங்க, ஓப்பன் பண்ணி பார்த்தா தானே தெரியும். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா டிவி ட்ரைபேடு டிடிஆர் 550LW தான். அதுவும் டிஜிடெக்லேருந்து வந்திருக்கக்கூடிய ட்ரைபேட். இதில் பார்த்தீங்கன்னா இதை எடுக்கிறதுக்காக சும்மா ஒரு கெத்துக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த என்னோடய எக்ஸட்டை தூக்கி அங்கே வச்சேன், எங்கே நசுங்கியே போயிடும் போல். அபேத்துக்கு ஓரத்தில் வைப்போம். இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா 3-way ஹெட் வித் அட்ஜஸ்டபிள் பேன்னு போட்டிருக்காங்க. ஆமாம், இன்னொன்று என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ள பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மொபைல் ஹோல்டர் வருமாங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பார்த்திங்கன்னா மூணு லெக்குக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹூக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஒரு ஹில் ஸ்டேஷனில் போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் கரடு முரட்டாக தான் இருக்கும். அங்கெல்லாம் வந்து நடுவில் ஏதாவது ஒரு வெயிட்டான இதை ஏதாவது வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறத வச்சுருக்காங்க. இது ஏதோ பபுள்ஸ் ஹெட்டுன்னு கொடுத்துருக்காங்க, மல்டிபர்பஸ் ஹெட்டு வித் குயிக் ரிலீஸ்னு கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி மட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா லைட் அந்தளவுக்கு வெளிச்சமே இல்லை இந்த இடத்துல. என்னடா ஓப்பன் பண்ண முடியல, இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிற தெரியல. என்னால் தூக்கம் பண்ணிட்டேன், தூக்கி ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அருமையான நம்ம ட்ரைபேட் பாடுறா. உள்ளுக்குள்ள ஏதோ கேரி பேக் வேறு கொடுத்துருப்பாங்க போலங்க, இது வேறு எடுக்கிற கஷ்டமாக இருக்குது. ஒரே நிமிஷங்க, வேறு லெவலுங்களா. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கேரி பேக்கோட கொடுத்துருக்காங்க. நான் நினச்சி கூட பார்க்கல உள்ளுக்குள்ள கேரி பேட் இருக்குங்களும், வெறும் ட்ரைபேட் மட்டும் தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கேரி பேக்கோட கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு வெளியே அவுட் சைடில் எங்கேயாவது ஃபோட்டோ ஷூட் போகிறக்காக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் உள்ளுக்குள்ள பேக்கில் என்ன தான் இருக்கு, எங்கே ஓப்பன் பண்ணி எப்படி எடுக்கிறது, என்ன ஜிப்பு ஓப்பன்லேயே இருக்குதுங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு ஜிப்பு ஓப்பன்லேயே தான் இருக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து நம்மளோட ட்ரைபேட் வெளியே வந்து விட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்படியும் எல்லா பஞ்சாயத்துக்கு அப்புறம் வெளியே எடுத்தாச்சு பாருங்கள். எவ்வளோ ஒரு க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு பெயிண்ட்லாம் வச்சுருந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அதில் உடஞ்சி தெரிக்க ஆரம்பிச்சிருக்கும் போல். வா, வேறு லெவலில் தாங்க இருக்குது குவாலிட்டி. ஃபஸ்ட்டு கவர்லேருந்து வெளியே ரிமூவ் பண்ணுவோம். எப்படிங்க மாசா சரியான வெயிட் தாங்கண்ணா, வேறு லெவலில் வெயிட்டாக இருக்குது பாருங்கள். குட்டியாக வேறு லெவலில் மினியேச்சர் சைஸில் இருக்குது. ஆனால் மெட்டீரியல் குவாலிட்டி வேறு லெவல் தாங்க. அலுமினியம்னு போட்டிருந்தானுங்க, அலுமினியம்லேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்படி இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு இதில் ஸ்பெஷலிஸ்ட்லாம் இல்லை, போக போக கற்றுக்க வேண்டியதாங்க. வேறு லெவல் இருக்குங்களா. ஆனால் நான் நினச்ச மாதிரியே தான் மொபைல் மேலே வந்து ஹோல்டர் எதுவுமே தரையில. இவ்வளோ நேரம் நான் தெரியாமல் ஃபேனை வேறு போட்டு எடுத்துகிட்டு வீடியோ கடைசி அவுட்புட் பார்த்தா தெரியும் என்ன நிலைமையில் இருக்க போகுதுன்னு. சப்போஸ் ஃபேன் காற்று ஏதாவது கிடச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, சாரி. வேறு வழியில் நானும் கவனிக்கவே இல்லை, ஃபேன் ஓடிட்டு இருந்ததை இப்போ தான் கவனித்தேன். ஃபேன் வேறு ஓடிட்டு இருந்தது. வீடியோவில் எப்படி ஃபுட்டேஜ் வந்திருக்குமோ என்ன கருமமாக எனக்கு தெரியல. இவ்வளோ நேரம் எடுத்துட்டு, சாரி, வாய் வேறு உலர, இவ்வளோ நேரம் வீடியோ வேறு எடுத்து முடிச்சிட்டேன். சரி, என்னமோ கருமம், இவ்வளோ நேரம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சி எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னு. வாங்க, எப்படி நானும் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேனா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரைபர்லாம் யூஸ் பண்ணுறது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் மேலேயும் கீழையும் கழட்டி நவுத்தி ஏதோ பண்ணி பார்த்து ட்ரை பண்ணிட்டேன். ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு, அதை நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோடய கீழ் லெக்லேருந்து ஆரம்பிப்போம். கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிளிப்பு மாதிரி தெரியுதுங்களா. இந்த கிளிப்பு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணி வச்சிங்களா. அதே மாதிரி இந்த மூணு காலில் இருக்க கிளிப்பையும் ரிமூவ் பண்ணிடுங்க. கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் மேலே தூக்குனீங்கன்னா தெரியுதுங்களா மேலே வர்றது. அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மேலே தூக்கி விட்டு கடைசியில் இந்த கிளிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளிப்பு வந்து லாக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நின்றும். வேறு லெவலில் இருக்குங்களா, எந்த அளவுக்கு ஹைட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஈக்குவலாக வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இதை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில். இந்த இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோக்கஸ் ஆகுதுங்க. இந்த இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஒரு பள்ளமேடுங்கிற இடத்துல வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு மணல் மூட்டையோ ஏதாவது வெயிட்டான ஒரு பொருளை வந்து நீங்கள் அந்த இடத்துல கட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். அதுக்காக மட்டும்தான் அந்த இதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஹேண்டில் வேறு லெவலில் ப்ரொஃபஷ்னலாக, என்ன சொல்கிறது, ஃபோட்டோகிராஃபர் இந்த வீடியோகிராஃபர்லாம்
பிடிச்சி தூக்கிட்டு போகிற மாதிரியே இருக்குது. இது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா தூக்கும்போது உங்களுக்கு வெயிட் பேலன்ஸ் வந்து ஈக்குவலாக ஆகுதுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வெயிட் இருக்கிற ஃபீலே ஆக மாட்டேங்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இன்னும் ஒரு சொதப்பிட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை பிடிச்சி இப்படி, அதாவது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்தளவுக்கு வெயிட் இல்லாதனால் நிற்க மாட்டேங்குது. இது இப்படி சுற்றுனீங்கன்னா மேலே தூக்குது, தெரியுதுங்களா? எனக்கு இது ஸ்டார்டிங்கில் எப்படி சுற்றுறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இதை பிடிச்சி இப்படியே திருகிட்டே இருந்தேன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி ஃபன் ஆகிடுச்சின்னு சொன்னால், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இதை கொஞ்சம் நான் டைட் பண்ணி லாக் பண்ணி வச்சுட்டேன். இதை லாக் பண்ணி வச்சுட்டு சுற்றுறேன். இங்கே இப்போ லாக் ஆக மாட்டேங்குதுன்னு நல்லா உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அது லாக் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் திருகுனீங்கன்னு வராது. நம்ம புதுசுனால உடைக்க விரும்பலை. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை சுற்றுனீங்கன்னா இப்படி மாசாக மேலே போகுதுங்களா. இது இப்படி பிடிச்சதாக திருகணும் கரெக்டாக. நம்மளுக்கு அது அப்படியே தெரியாமல் போயிடுச்சு. தெரியாமல் போனனால என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் காமெடியாகவே போயிடுச்சு. நமக்கு சுத்த தெரியாமல் வேறு போயிடுச்சு. இது எந்தளவு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை பார்த்திங்கன்னா டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களோட கேமராவோட வெயிட்டுக்கு வந்து இது கீழே இறங்காமல் இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தேன், எனக்கு அந்தளவுக்கு தெரியல. எனக்கு பிடிச்சது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஹேண்டில் தாங்க. அப்படியே ஏதோ ப்ரொஃபஷ்னலாக நம்ம அப்படியே வீடியோ எடுக்கிற மாதிரியே இருக்கும், வேறு லெவலில்ங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும்ல. மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கும். இது ஏதோ அலுமினியத்தில் தான் கொடுத்துருக்காங்க. சரி, நம்மளுக்கு இந்த லெக் மட்டும் தான் அலுமினியத்தில் கொடுப்பாங்க, மீதி இந்த ஹேண்டெலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக்கில் தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா இதுவும் தரமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இது முதற்கொண்டு உங்களுக்கு சவுண்டு கேட்குதுங்களா? இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேபி பிளாஸ்டிக்காக கூட இருக்கலாம், ஆனால் இதுக்கும் பிளாஸ்டிக் தாங்க. டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குதுங்களா? இதில் சவுண்டு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? பிளாஸ்டிக் தாங்க, அது உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்குங்க. கொஞ்சம் ஃபோக்கஸிங் அப்பப்போ மிஸ் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலை. ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு வேறு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. நம்மளே கொஞ்சம் தனியாக வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னே சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கீழே இறக்கி விடுவோம், ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா திருப்பி கீழே இறக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதை லூஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே இங்கே எப்படி சுற்றணும், கீழே இப்படி ரிவர்ஸில் இப்படி அப்படியே சுற்றினீங்கன்னா அப்படியே கீழே இறங்குதுங்களா? மாசாக இருக்கா? நம்ம இதை வச்சு கொஞ்சம் நிறையா டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்ஸ்லாம் போடலாம். இனி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4K வீடியோஸ்லாம் நிறையவே வரும். கொஞ்சம் நிறைய ஐடியா வச்சுருக்கேன். வீடியோ மறக்காமல் பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லாக் இருக்குது, உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த லாக் எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றுது, தெரியுதுங்களா? இது சுத்தாமல் உங்களுக்கு ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருக்கணும்னா இதை டைட் பண்ணி வச்சிட்டோம்னா தெரியுதுங்களா? நவுற மாட்டேங்குது. இது வேறு அப்பப்போ அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தாது, தெரியுதுங்களா? இதுக்காக தான் அது வச்சுருக்காங்க. இது அப்படி உங்களுக்கு நாலு சைடும் நல்லா ஸ்டேபிளாக அந்த ஃபுட்டு லாக் அது இதுன்னு கருமம்லாம் எடுப்பாங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் இது யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தலை உங்களுக்கு தெரியுதுங்களா? இது எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு லாக் பண்ண வாய்ப்பில்லை நினைக்கிறேன். இதை லாக் பண்ணி பார்ப்போம். அது உங்களுக்கு லாக் ஆகலை, உங்களுக்கு இது மட்டும்தான் லாக் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது உங்களுக்கு சொல்லி ஆகணும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகலை, தெரியுதுங்களா? இதை மூவ் பண்ணால் உங்களுக்கு மூவ் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இதை லூஸ் பண்ணி விட்டு இதை தூக்கணும்னா இது உங்களுக்கு மூவ் ஆகும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேபி இந்த இடத்துல நீங்கள் மொபைல் ஹோல்டரோ இல்லைன்னா கேமரா ஏதாவது ஒன்று மாட்டினீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது எதுக்குன்னு எனக்கும் தெரியல. மேலே தூக்கி விடுறது மேபி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இதை ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா இது ஃபஸ்ட்டு லாக் பண்ணுவோம். நம்ம வேறு ஒரே கையில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோமா, ஏன்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. இதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதை தூக்கிக்கலாம். ஒரே நிமிஷம் காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இதில் தான் நம்ம இந்த ட்ரைபேட்லாம் ஹோல்டு பண்ணி வைக்க ஏதோ பொட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அதை கழட்டிட்டோம்னா ஒன்றுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. சரி, இதை நம்ம அந்த இடத்துலையே மாட்டுவோம். இதை எதுக்கு கழட்டு கொடுத்துருக்காங்க இதில்? ஒரு வேளை மொபைல் ஹோல்டர் வாங்கினா அதுக்கு தனியாக ஏதாவது கொடுப்பாங்களா என்னமோ நம்மளுக்கு அது தெரியல. நம்ம தனியாக வேறு இதை ஆர்டர் போட வேண்டியதுன்னு ஒரு ஆசையில் சரி இன்றைக்கி ஏதாவது ஒரு செம்மையாக ஒரு வீடியோ எடுத்து போடுவோண்டா அப்படின்னு இருந்தேன். ஆனால் ஒரு பங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஹோல்டர் தரல, இது வேறு மாட்ட முடியல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கழட்டுறது ஈஸியாக இருக்குது, ஆனால் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா இங்கே இருக்குது, தெரியுதுங்களா? ஃபோக்கஸ் ஆகுதுங்களா? வேறு லெவலில் இருக்குங்களா? இது என்னென்னு தெரியுங்களா? அதுக்குள்ளே ஒரு லிக்விட் இருக்குது, தெரியுதுங்களா?
இங்கே மூவ் பண்ணும்போது அது அதுவும் மூவ் ஆகுது தெரியுதுங்களா. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோ வந்து ஸ்டேபிளாக தான் வச்சுருக்கீங்களான்னு கண்டுபிடிக்கிறக்கா. ஸ்டேபிளாக மீன்ஸ் என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க கரெக்டான ஆங்கிளில் தான் இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் இது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது நீங்கள் மோஸ்ட்லி இந்த கட்டட வேலை செய்கிற இடத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அந்த இது வந்து கரெக்டாக இருக்குதா, அந்த பில்டிங் எப்படி நான் சொல்லி உங்களுக்கு விளக்கிறதுன்னு தெரில, உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இது அந்த லிக்விட் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் வேறு ஆக மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு நம்ம மொபைலுக்கு ஒருவேளை ரொம்ப டார்க்காக இருக்கிறனாலேன்னு தெரில, ஒரு மாதிரி வீடியோ குவாலிட்டியே கொஞ்சம் கேவலமாக தான் வருது. சரி பார்ப்போம் வீடியோ அவுட்புட் எப்படி தான் இருக்குதுன்னு. முடிஞ்சளவுக்கு வீடியோ வந்து ஒரு 1080லையாவது வச்சு பாருங்கள். நான் இந்த வீடியோ இந்த மொபைல் எடுக்கிற காரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எடுக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கும். ஏன்னா நான் என்னோடய வீடியோவே நிறைய டைம் பார்ப்பேன். ஏன்னா நம்மளோட வீடியோ வந்து கொஞ்சமாக நம்மளும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுவேன். அதுக்காக தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன். அதனால் நான் சேனலில் போகிற மோஸ்ட்லி எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா 4Kல தான் இருக்கும். எல்லாம் முடிஞ்சால் 4Kல பாருங்கள். 1080ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த ப்ரொஃபஷ்னலாக எடுக்கிற மாதிரி பின்னாடி அந்த லைட் செட்டப்பு அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. கூடிய சீக்கிரத்தில் இந்த யூடியூப் கொஞ்சம் யூடியூப் நம்ம சப்ஸ்கிரைபர் சரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகலாம். வேறு என்ன நான் சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. அவ்வளோதான் இந்த ட்ரைபேடில் இருக்கிறது. வேறு என்ன நம்மளுக்கு இந்த ட்ரைபேடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, வீடியோ இன்றைக்கி எடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரே காரணம் ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளால் வந்து மொபைல் ஹோல்டர் இல்லை. நான் அந்த பாக்ஸில் ஹோல்டர் வரும்னு நினச்சேன். ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன் நான், அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹோல்டரில் வராது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தானுங்க. ஆனால் யூடியூப்பில் ரிவ்யூ கொடுக்குற நிறைய பேர் வந்து இதை யாருமே சொல்லவே இல்லை இதில் ஹோல்டர் இல்லைன்னு. ஏன்னா எல்லாருமே மொபைலெல்லாம் இதில் மாட்டிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நான் இதில் ஹோல்டர் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹோல்டர் இல்லை. அதனால் இன்றைக்கி ஆர்டர் போடுவோம். இன்றைக்கி ஆர்டர் போட்டு அப்படின்னா 2 டேஸில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து இந்த ட்ரைபேடில் தான் நம்ம வீடியோ போட போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமானது அந்த வீடியோவெலாம் நிறையாவே இந்த மொபைலில் எடுக்கலான்னு இருக்கேன். அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரத்தில் வரும். இந்த ட்ரைபேட் யூஸ் பண்ணி என்னென்ன விதமாக எப்படி எப்படி எடுக்கணுமோ எல்லாத்தையும் நம்ம எடுப்போம். எல்லா வீடியோவும் வரும். அது போக நம்ம மூவி ரிவ்யூ போடணும். அப்புறம் இந்த ஸ்டோரிஸ்லாம் நிறையா போகலான்னு இருக்கேன். அதாவது இந்த மிஸ்ட்ரியான ஸ்டோரிஸ்லாம் நிறையா நிறைய பேருக்கு வந்து அது பிடிச்சிக்கும். எனக்கே பேசிக்காக பார்த்திங்கன்னா அது ரொம்பவுமே பிடிக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே போகும். சரி அதெல்லாம் எடுக்கலாம். எடுக்கும்போது மொபைலை வச்சுட்டு ஒரு கையில் பேசிட்டு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரைபேட் வாங்கினேன். இந்த ட்ரைபேட் யூஸ் பண்ணி என்னென்ன விதமாக யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே பார்ப்போம். வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய் பாய். என்னால் இதுக்கு மேலே முடியல பார்த்தீங்கன்னா தெரியும், வேர் தூத்திட்டு இருக்குது. ஃபேனை வேறு ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா சவுண்டு உங்களுக்கு எப்படி கேட்குன்னு தெரியாதனால தான். சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய் பாய்.